அரசு பள்ளி கல்லூரிகளை பாதுகாத்திட கோரியும், தனியார் கல்வி நிறுவனங்களுடைய லாப வெறியை கட்டண கொள்ளையை தடுத்திட வலியுறுத்தியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கருத்தரங்கத்தினுடைய தலைவர், தென்சென்னை மாவட்டத்தினுடைய தலைவர் தொடர் சந்திர அவர்களை, வரவேற்புரையாற்றி இருக்கக்கூடிய மாநில செயற்குழு உறுப்பினர் தொடர் ஜான்சி ராணி அவர்களே, இந்த நிகழ்வில் இந்த கருத்தரங்கத்திலே கருத்துரை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய இந்தியாவின் சிறப்புமிக்க பல்கலைக்கழகமான ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தினுடைய இந்திய மாணவர் சங்கத்தின் தலைவர்களில் ஒருவரும் அகில இந்திய துணைத் தலைவருமான தீப்சாகர் அவர்களை, கேரள மாநிலத்தினுடைய செயலாளர் மதிப்பிற்குரிய தொடர் விஜயன் அவர்களை, இந்த கருத்தரங்கத்திலே கருத்துரை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய சங்கத்தினுடைய மாநில செயலாளர் தொடர் உச்சிமஹாலி அவர்களே, தொடர் மாநில துணைத் தலைவர் கண்ணன் அவர்களே, அதே போல தென்சென்னையினுடைய மாவட்ட செயலாளர் தொடர் நிறுவன் அவர்களே, வந்திருக்கக்கூடிய தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் இந்த நேரத்திலே புரட்சிகரமான வணக்கத்தை நான் உரித்தாக்கிக் கொண்டு ஒரு சில கருத்துக்களை மட்டும் பதிவு செய்து தோழர்களை கருத்துரை வழங்குவதற்கு நான் வலியுறுகிறேன் என்று சொல்லி, கடந்த 3 ஆண்டுகளாக தமிழகத்தை, இந்தியாவை ஒரு காவி பேய் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது. அதுதான் ஆர்எஸ்எஸ் ஆல் பிஜேபியால் முன்மொழியப்பட்ட மோடி என்கின்ற ஒரு காட்டு காவி பேய் இன்றைக்கு தமிழகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது, இந்திய நாட்டை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது. இந்தியாவில் தமிழகத்தில் அனிதாக்களை போன்ற எண்ணற்ற அனிதாக்களை, நம்முடைய சகோதரர்களை சகோதரிகளை இன்றைக்கு நீட் தேர்வு போன்ற பல்வேறு மாணவர் விரோத கொள்கைகளின் மூலமாக கொன்று குவித்துக் கொண்டிருக்கின்ற கொடுமை இன்றைக்கு இந்திய தேசத்தில் மாணவர்களுக்கு எதிராக மத்திய போடி அரசாங்கத்தால் இன்றைக்கு நிகழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய கொடுமை. மத்தியில் மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த 3 ஆண்டு காலத்தில் கல்விக்கு வழங்கக்கூடிய அத்தனை நிதிகளையும் வெட்டி சுருக்கி ஏழை எளிய மாணவர்கள் கல்வி பயில்வதற்கு வழிவகையை முற்றிலும் அடைக்கக்கூடிய வேலையை இந்த கேடுகட்ட மோடி அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது. சென்னை டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் கண்ணையா குமார் மீது தேச துரோக வழக்கு தொடங்கி பாண்டிச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் புத்தகத்தை தடை செய்து தொடங்கி, சென்னை ஐஐடியில் அம்பேத்கர் பெரியார் வாசகரட்டத்தை தடை செய்தியில் தொடங்கி, நம்முடைய அன்பு சகோதரன் கல்வி கடன் வாங்கி கட்ட முடியாமல் ரிலையன்ஸ் ரவுடிகளை ஏறிவிட்டு தற்கொலைக்கு தள்ளி படுகொலை செய்வதை தொடங்கி, ஹைதராபாத் மத்திய பல்கலைக்கழகத்தில் நமது அன்பு சகோதரன் ரோஹித் விமலரை படுகொலைக்கு தூண்டிய பல்வேறு கொடுமையான நிகழ்வுகளை அரங்கேற்றிய கேடுகட்ட கொலையார ஆட்சிதான் இந்த மோடி அரசாங்கம். 3 ஆண்டுகளில் இப்படி எண்ணற்ற நம்முடைய அருமை சகோதரர்களை, இந்தியாவினுடைய எதிர்காலத்தை கொன்று குவித்த இந்த மோடி அரசாங்கத்தினுடைய எடுபடிகளாக இன்றைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியும் இன்றைக்கு ஓ பன்னீர்செல்வமும் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். ஜெயலலிதாவுடைய ஆன்மாவோடு பேசக்கூடிய பன்னீர்செல்வம், ஜெயலலிதாவுடைய ஆன்மாவோடு பேசிய இந்த பன்னீர்செல்வம், ஜெயலலிதாவுடைய ஆன்மாவோடு நீட் தேர்வுக்கு தயாரித்து போடலாமா வேண்டாமா என்று குத்தி இருந்திருக்கோம். தமிழ்நாட்டுடைய மாணவர்களுடைய உரிமைகளை மோடியினுடைய காலடியில் போட்டு சமர்ப்பணம் செய்து தான் சம்பாதித்த பணத்தை பாதுகாப்பதற்காக இன்றைக்கு கேவலமாக தமிழ்நாட்டு மாணவர்களுடைய அத்தனை உரிமைகளையும் இன்றைக்கு அடமானம் வைத்திருக்கக்கூடிய ஒரு கேடுகட்ட ஆட்சி இன்றைக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. பாவம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறைகள்லாம், நான் 2 நாட்களுக்கு முன்ன நாமக்கல்லில் ஒரு காவல்துறை அதிகாரியோடு பேசிக்கிட்டு இருந்தேன். என்ன சார் வண்டியில இப்படி குடிச்சிட்டு இருக்கீங்களே, பொதுமக்கள்கிட்ட நைட்டு பகல் பார்க்காம குடிச்சிட்டு இருக்கீங்களே, காசு வாங்கிட்டு இருக்கீங்களே, அரசியல் நடத்துறதுக்கு காசு இல்லை தம்பி, அதிமுக வசூல் ஏற்றம் நடத்த சொல்லிட்டாங்க, நாங்க தான் வேற யாரும் கிடையாது, எங்களை தான் பயன்படுத்துறாங்க, நாங்க நம்ம தோழர்கள் எல்லா இடத்துலயும் பேசணும் சொல்லுவாங்க, காவல்துறை எப்பயோ அரசாங்கத்தினுடைய அடக்குமுறை கருவி என்று. பாவம்
இன்றைக்கு ஆளக்கூடிய எடப்பாடிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓ பன்னீர் செல்வத்திற்கும் வசூலாட்டை நடத்துவதற்காக ஒரு துறையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கேவலமான ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு கன்னியாகுமரியில் புயல் பாதித்த மாவட்டத்தை பார்வையிடுவதற்கு கூட வக்கு இல்லாமல் இன்றைக்கு ஓட்டுக்கு 8,000-10,000 கொடுத்து ஆர்கே நகர் தேர்தலில் எப்படியேனும் வெற்றி பெற வேண்டும் என்ற ஜனநாயகத்தை படுகொலை செய்யக்கூடிய கேடுகட்ட வேளையில் எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் ஆர்கே நகரில் தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு பாதுகாப்பு தமிழகத்தினுடைய காவல்துறை. ஆனால் தமிழ்நாட்டினுடைய காவல்துறை பாவம், அவர்களிடம் ஏராளமான நல்ல நண்பர்கள் இருக்காங்க. இந்த தேசத்தை விரும்பக்கூடிய தேசத்தினுடைய வளர்ச்சியை மாணவர்களுடைய வளர்ச்சியை விரும்பக்கூடிய பல்வேறு காவல்துறை நண்பர்கள் இருக்காங்க. ஆனால் அவர்களையும் சேர்த்து களவாளிகளாக மாற்றக்கூடிய கேடுகட்ட வேலையை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை அவர்களுடைய குழந்தைகளையே தாக்குவதற்கு ஜல்லிக்கட்டு போராட்டத்திலும் நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டத்திலும் ஏறிவிட்ட கேடுகட்ட ஜென்மங்கள் தான் இன்றைக்கு தமிழகத்தை ஆட்சி புரிந்திருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஜென்மங்களினுடைய அராஜக ஆட்சிக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவ சக்தி நாம் விழிப்போடு இருந்து தக்க பாடம் கூட்டக்கூடிய நாள் வெகு விரைவில் இருக்கிறது என்று சொல்லி என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன்.